தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு யானைகளை எதுக்கணும். ஒன்று அண்ணாதிமுக ஆனா, இன்னொன்று திமுக யானை. நீங்கள் அவர் அந்த டீசர் பார்த்தேன், ஆனை எல்லாத்தையும் அடிக்குது உதைக்குது, இவர் ஆணையிலேருந்து இறங்கி வந்து மக்களை காப்பாற்றுறார். நீ அண்ணாதிமுக திமுக ஆணையை சமாளிக்கிறதுக்கு என் ஒரு பொறுப்பாளரால் ஒரு 10 ஏக்கரை இடம் பிடிக்க முடியலையா? உன்னால் வாடகை பிடிக்க முடியலையா? நீ எப்படியா நம்ம தமிழ்நாட்டை பிடிக்க போகிற? இந்த திமுகவை எதிர்த்து உன்னால் ஒரு இடத்த பிடிச்ச மாநாடு நடத்த முடியல? தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை, பாமகக்கும் யானை, இது எப்படியா சரி வரணுனையா? ராமதாஸே யானையை மாற்றிட்டார். அரசியல் அறிவே இல்லாத கூட்டம் விஜய்க்கு பின்னாடி இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தலைவா படம் எடுத்து அந்த படத்தை உன்னால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதா? தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது நீ போட்டதுக்காக ஜெயலலிதா உன்னை என்ன பாடுபடுத்துச்சு? நீங்கள் உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர் நாற்காலி நோக்கி நகர்த்துறாங்க திமுக. இதில் விஜய் வந்துட்டார்னா கருணாநிதியுடைய கனவு எப்படி களைஞ்சது? எம்ஜிஆரால் களைஞ்சது. அதனால் விஜய்யுடைய அரசியல் என்பது திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்து தான் இப்போ நாம் தமிழர் கட்சி திராவிடங்கிற பேர் எல்லாமே ஒரு கட்சி 15 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பித்தாங்க. இவர் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த திராவிடங்கிற பேரை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. வழக்கமாக விஜயினுடைய படங்கள் வரும்போது தான் ஒவ்வொரு சர்ச்சைகளும் வரும். இப்போ கொடி குறித்து பல்வேறு சர்ச்சைகளை வந்திருக்கு. இந்த கொடியில் இடம்பெற்றக்கூடிய அந்த யானைங்கிறது ஏற்கனவே பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் ஏற்கனவே அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே விதிகளின்படி இது எதிரான ஒன்று அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி தரப்பில் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இது நாளைக்கு வழக்கு போட்டால் இது என்னவாக நடக்கும்? அது இல்லை, இந்த விஜய்க்கு ஆலோசனை குழு, அரசியல் ஆலோசனை குழு, இந்த அரசியல் ஆலோசனை குழு பக்குவம் இல்லாத தமிழக அரசியல் கள நிலவரம் தெரியாத குழுவாக இருக்கு. நீங்கள் தமிழ்நாடு அரசியல் இரண்டு பேர் தான் தமிழக அரசியலை 100 ஆண்டு காலமாக தீர்மானித்தவர்கள். இன்னும் அவர்களை சுற்றி தான் அரசியல் ஓடிட்டே இருக்கு. ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் காமராஜர். இரண்டு பேரை பற்றி எந்த அறிவுமே இல்லாத விஜயும் விஜய் கட்சியும் அண்ணாவையும் எம்ஜிஆர், அண்ணா காலாவதியான அண்ணா, திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்து தான் இப்போ நாம் தமிழர் கட்சி திராவிடங்கிற பேர் எல்லாமே ஒரு கட்சி 15 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பித்தாங்க. இவர் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த திராவிடங்கிற பேரை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்து வாகைப்பூவை வச்சுருக்கார். அப்போது தமிழர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத அவரே சொல்கிறார். அப்போது மீண்டும் அண்ணா எம்ஜிஆர்னா திராவிட இயக்கத்துக்கு மாற்றாதாய மக்கள் அரசியலை தேடுறான். திராவிட இயக்கம் தோத்து போச்சுங்கிறதான சீமானுக்கு பின்னாடி 50 லட்சம் பேர் இருக்கான். சீமானு என்ன அரசியல் ஆரம்பித்தார்? ஈழ அரசியல் ஆரம்பித்தார் 2009. எவ்வளோ பேர் இருக்கான்? 50 லட்சம் வாக்காளர் இருக்கான். சீமானுக்கு எந்த அரசியல் பின்னணி இல்லை. அரணையூர்லேருந்து இப்போ பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் ரயிலில் வந்தவர், கருணாநிதி மாதிரி திருட்டு ரயிலில் வந்தவர். இவருக்கு பின்னாடி 50 லட்சம் பேர் நிற்கிறான். இந்த அரசியல் அறிவு வேண்டாமா? 150 கோடி ரூபா வாங்குற உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 100 பேர் இருக்கான். கால் லூஸ் இது ஷூ லேஸ் கட்டி விடுறதுக்கு 100 பேர் இருக்கான். ஜட்டி போட்டு விடுறதுக்கு 100 பேர் இருக்கா? நீ உட்கார்ந்தா போதும். உனக்கு அரசியல் ஒரு ஆளும் அறிவு உள்ள ஒரு குழுவை நீங்கள் திமுக ஆரம்பிக்கும் போது 50 தலைவர் இருந்தான். அவன் தான் திமுகவை வழிகாட்டினான். அண்ணாதிமுக ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ்என் நெடுஞ்சலினை போன்ற ஒரு அறிவு சார்ந்த குழு இருந்தது, அவன் தான் வழிகாட்டினான். சீமா கட்சி ஆரம்பிக்கும் போது 1000 பேர் போனான்.
ஆவல் கணேசன் உட்பட 1000 பேர் போன, 1000 பேர் ஒருத்தம் கூட இல்ல. யாருமே இந்த யானை சின்னத்தை பற்றி இப்படி வந்து இப்படி சர்ச்சை வரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதான் உண்மை. இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போடுறவனுடைய அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. எம்ஜிஆர் வந்து பிரபாகரனுக்கு நீங்க செய்த உதவியால் எம்ஜிஆர் எங்கேயோ உயர்ந்து நிற்கிறார். அதனால எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் பண்ணுவது தவிர்த்துருவோம். ஆனா நீங்க அண்ணாட்ட என்ன அரசியல் இருந்தது? தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சி. இது அண்ணாட்ட அரசியல் இருந்தது. பகல் பூரா தூங்குவார், ராத்திரி பூரா சீட்டு விளையாடுவார். இது அண்ணா. அறிவே இல்லாத அண்ணாவுக்கு பேர் அறிஞர் அண்ணா. இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டேன்னா உனக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு யானைகளை எதுக்கணும். ஒன்று அதிமுக ஆனா, இன்னொன்று திமுக யானை. நீங்கள் அவர் அந்த டீசர் பார்த்தேன், ஆணை எல்லாத்தையும் அடிக்குது உதைக்குது, இவர் ஆணையிலேருந்து இறங்கி வந்து மக்களை காப்பாற்றுறாரு. நீ அதிமுக திமுக ஆணையை சமாளிக்கிறதுக்கு உனக்கு அதை விட 10 மடங்கு புத்திசாலி ஆட்களில் வேணும். 234 தொகுதி, அதுதான் உன்னுடைய வார்த்தைக்கு வார்த்தை நேரடியாக முதலமைச்சர். அப்போது திருச்சியில் மாநாடு போடுறதுக்கு ஒரு இடம் உன்னால் பிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். ஏன் ஒரு பொறுப்பாளரால் ஒரு 10 ஏக்கர் இடம் பிடிக்க முடியலையா? உன்னால் வாடகை பிடிக்க முடியலையா? நீ எப்படியா தமிழ்நாட்டை பிடிக்க போகிற? இந்த திமுகவை எதிர்த்து உன்னால் ஒரு இடத்தை பிடிச்ச மாநாடு நடத்த முடியல. 3 மாதமாக இடம் மாநாடு 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 மயிலாட என்ன அரசியல்? அப்போது உங்கள்கிட்ட எந்த விதமான அரசியல் ஆண்மையே இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தலைவா படம் எடுத்து அந்த படத்தை உன்னால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதா? தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது நீ போட்டதுக்காக ஜெயலலிதா உன்னை என்ன பாடுபடுத்துச்சு? 15,000-20,000 சம்பளம் வாங்குற நேபாளி குர்கா எங்கே ஜெயலலிதா குடநாட்டு வாசல் ஒன்று விரட்டி விட்டான். அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு ஜெயலலிதா உன்னை சந்திக்கல. நீ என்ன பண்ண? அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண? அமைதியாக வந்து வீட்டில் படுத்துட்டேன். இதாயா அரசியல் தலைவன்? உனக்கு பின்னாடி 1 கோடி தொண்டன் இருந்தாலும் இதுதான் நடக்கும். 1 கோடி தண்டனையை உன்னையும் கேவலப்படுத்தினாலும் வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துருவேன். இல்லை, இப்போ ஒரு கட்சியில் ஏற்கனவே ஒரு கட்சியினுடைய சின்னமாக இருக்கும்போது அது இன்னொரு கட்சி பயன்படுத்துவதில் தடை இருக்குதா? நீ உதயசூரியனை போட்டுடலாமா? ரெட்டையலை போடலாமா? கதிர் அறிவாள் சுத்தி அறிவாள் போடலாமா? பம்பரத்தை போடலாமா? பானை போடலாமா? பானை ஏழைகளுடைய பானையா? சோறாக்கி திங்கலாம். மக்கள் பூரா காலையில் எழுந்திரிச்சோன்னே பானையை தான் முதல்ல தேடுவான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பானையை கழுவி ராத்திரியில் கவுத்துருப்பாங்க. இல்லைன்னா பானையில் சோறு இருக்கும். 24 மணி நேரம் மண்பானையில் சோறு இருக்கும். உலகம் பூரா இதுதான் கான்செப்ட். பானையை காமிங்க. நீங்கள் வட்ட வட்ட ஸ்டாராக சுற்றி அந்த கொடியில் ஒரு 25-30 ஸ்டார் இருக்குது. இது தலித்துகளுக்கான அடையாளம். சரி, ஆனால் நீ அடுத்தவன் சின்னத்தை எதுலையாவது பதிவு செஞ்சிட முடியுமா? பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த யானை இது ஒன்றா? இது வேற, இது ரெண்டு வேறு தானே இருக்குது. யானை உலகம் பூரா ஒரே யானை தான், யானை சின்னம் தான். இல்லைங்க, இது ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா யானையாக இருந்தானே முதுமலை யானை. யானை யானை தானே. இப்போது அந்த கட்சியில் யானை இருக்குது. இவர் ஓட்டு கேட்க போகும்போது இவருக்கு ஏதோ சின்னம் கொடுக்குறாங்க. யானை மக்கள் யார்? அப்போ கொடியில் யானை இருக்குது, கொடியில் யானை இருக்குது. அப்போது யானை என்பது விஜயினுடைய சின்னம்னு மக்கள் பதிவாயிடும். உதாரணத்துக்கு கதிரெருவாள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில். அதை பார்த்தா என்ன தெரியும்? உழைப்பாளிகளுடைய கட்சியா? விவசாய கூலிகளுக்கான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அப்புறம் சிபிஎம் என்னாச்சு? சுத்தியில் அறிவாளை போட்டான். அறிவாள் கதிர இருக்கிறக்கு சுத்தி ஆலை தொழிலாளி என் கூட இருக்காயா? இதுதான். அப்போது கொடியிலேயே ஒரு கொள்கை சொல்லணும். பெரியார் ஒரு கருப்பு கொடியை இதாண்டா கொடிங்கிறார். ஏன்? தமிழ்நாடு இருண்டு கிடக்கிறான், தமிழன் இருண்டு கிடக்கிறான், எல்லா விஷயமும் இவனுக்கு இருட்டாக தான் இருக்குது, வெளிச்சமே தெரியல. அதனால தான் கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடினார். இல்லை, இப்போது மன்னர்கள் வந்து போர்க்களத்தில் யானை படையெல்லாம் வச்சுருந்தாங்க. மஞ்சள் வந்து பொதுவாக தமிழ் தேசியத்துக்கான நிறமாக வெளியில் ஒரு நம்பப்படுது. அதோடய அடையாளமாக தமிழக வெட்டி கழகத்தை பார்க்கக்கூடாதா? இது தமிழ் தேசிய அரசியலை பேசுதுங்கிறது அந்த கருத்து இல்லையா? அதில் எல்லாம் சரிங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடியை மாற்றிடுவாங்க. கடைசியாக வாய்ப்புகள் இருக்கு, அப்படிலாம் நடந்திருக்காங்க. இருக்கு. பாமக யானை தானே? மாங்காய்க்கு முன்னாடி என்ன இருந்தது? பாமகக்கு யானை தான்.
பண்ருட்டி ராமச்சந்திரன் 97 ஜெயிச்சு யானையில் போய் தான் சட்டசபைக்கு போனார். ஜெயலலிதா முதல் அரசு அமையும் போது முதல் ஒரே எம்எல்ஏ பண்ருட்டி ராமச்சந்திரன் பண்ருட்டியில் ஜெயிச்சு எதில் போனார், யானையில் போனார். தேர்தல் கமிஷன் குடிச்சு தேர்தல் கமிஷனில் பகுஜன் சமாஜ்க்கு அப்ஜெக்ஷன் பண்ணிடுச்சு, யோ நாங்களும் யானை எங்கள் யானை வந்து தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை, பாமகக்கும் யானை, இது எப்படியா சரி வரணுனையோ ராமதாஸை யானையை மாற்றிட்டார். ராமதாஸை யானை, அப்போ அரசியல் அறிவே இல்லாத கூட்டம் விஜய்க்கு பின்னாடி இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். பாமக யானையை மாற்றணும் தெரியுமா தெரியாதா? ஆ, அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அரசியலில். அரசியலுங்கிறது இந்த சினிமா ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படத்தை முடித்தோடனே அடுத்த வேலைக்கு போகிறதில்ல, வாழ்வுள்ளது சாவு வரைக்கும் அரசியல் வேணும். கருணாநிதி 95 வயசு வீல் சேரில் போய் உட்காந்து நீங்கள் தொண்டையில் டியூப் போன வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். பெரியார் 2 சிறுநீரமும் செயலிழந்து மூத்திரச்சட்டியோடு அரசியல் பண்ணார், அது அரசியல். ஏதோ சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுறத சொல்லி அறிக்கை விடுவதல்ல அரசியல். அரசியல் என்பது ஒவ்வொருத்த வாழ்க்கைக்குள்ளே இருக்க அரசியல், அதுதான் ஒவ்வொரு உணவு இயக்கி கொண்டு இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் ஆரம்பத்தே சொன்னீங்க விஜய் வந்து ஒரு திராவிடத்தினுடைய பின்னணியில் அண்ணா எம்ஜிஆர் இப்படி தான் வராருங்கிறீங்க. கட்சி பேரிலையும் திராவிடம் இல்லை, கொடிகள்லையாவது ஏதோ ஒரு இடத்துல கருப்புக்கான அடையாளம் இருக்குன்னு பார்த்தாங்க. இதையெல்லாம் தவிர்த்துட்டு வரும்போது மஞ்சள் சிகப்புன்னு வரும்போது அது ஒரு திராவிடம் இல்லாத தமிழ் தேசியத்தை நோக்கி போகிறார். ஏன்னா அந்த பாடல்களில் வரக்கூடிய வரிகளும் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துறவாறு தான் வருது. அப்போது இங்கே வந்து ஒரு தமிழ் தேசிய களம் தான் இருக்குங்கிறத. ஆமாம் ஆமாம், நீங்கள் தமிழ் தேசியம் என்பது ஈழ பிரச்சனை 2009 தோற்று போச்சு. மக்கள் பூரா அந்த திமுக அதிமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி அதிலிருந்து உருவானது தான் நாம் தமிழர். நாம் தமிழருக்கு இசைமானுக்கு எந்த பின்னணியும் இல்லை. இப்போ சாதாரண மிக மிக சாதாரண கருணாநிதிக்காக பெரியார் அண்ணா இருந்தார், சீமானுக்கு ஒரு நாதி இல்லை விஜயலட்சுமி தவிர. அப்போது 50 லட்சம் பேர் இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்காக போய் நிற்கிறான். சரியான தமிழ் தேசியம் போனால் 50 லட்சம் பேர் அங்கே போயிடுவான். தமிழ் தேசியம் யார் செஞ்சாலும் இளைஞர்களை ஈர்க்க முடியும். இதுதான் இந்த 15 வருஷத்தில் நடந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. அப்போ அதை சீமான் அறுவடை செய்ததை போல் விஜய் அறுவடை செய்ய நினைக்கிறார். இப்போ விஜய் பேச தமிழ் தேசிய அரசியல் இடத்துக்குள்ள தான் வராருன்னு நீங்களும் நம்புறீங்க. அதாங்க திராவிடமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு விஜயகாந்த். என்ன வச்சாரு? தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசியத்தையும் வச்சிருக்காரு திராவிட கழகத்தையும் வச்சிருக்காரு, அதை காணாமல் போயிட்டாரு. இப்போ விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு திராவிடம் அழிஞ்சு போச்சு, காங்கிரஸ் தேசியம் அழிஞ்சு போச்சு, இந்துத்துவாவும் அழிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தான் எதிர்காலம். இல்லை, பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுடைய முகமூடியாக தான் விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது லாஜிக் இருக்குதா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுறாரு. ஏன்னா திமுக நெருக்கடியில் தான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. பாஜக அரசியல் நெருக்கடியில் தான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. வேறு அவர் அரசியலுக்கு வர வேண்டிய விருப்பமே இல்லை. இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சினிமா எடுக்க விட மாட்டேங்கிறான், தியேட்டரை பூரா 1000 தியேட்டரை உதயநிதி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான். அப்போது இதுக்கெல்லாம் அரசியல் வேணும். முட்டாள் தமிழனை சேர்த்து வச்சுக்கணும். முட்டாள் தமிழனை விஜயகாந்த் சொத்து சேர்த்துறதுக்கு அரசியல் வேணும். விஜயகாந்த் பொண்டாட்டி வெங்கடேஸ்வரா மருத்துவ யூனிவர்சிட்டி இருக்குது எங்கள் பாண்டிச்சேரியில், 1000 கோடிக்கு போகும். விஜயகாந்த் எங்கே 1000 கோடிக்கு தேரும், விஜயகாந்த் பொண்டாட்டி எங்கே 1000 கோடிக்கு தேரும். அப்போது அரசியலுக்கு வந்தால் கொட்டும் பணம், பணம் கொட்டும். இப்போ அப்போது அவர் தன்னுடைய பெரிய மார்க்கெட்டான 250 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாரு, அதை விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வரலையா? அப்போது அதெல்லாம் விட்டுடலாம் வரலையே, சினிமா இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு தானே இருக்காரு. கடைசி 2 படங்களை முடிச்சுட்டு வர போகிறாங்க. கதையை இப்போ சொல்லுங்கள் சார், ரஜினி கதை 50 வருஷமாக கேட்குறான் மக்கள். எத்தனை வருஷமா ரஜினி எப்போ சினிமாவுக்கு வந்தாலும் ஆனால் ரஜினியை நீங்கள் விஜய் ஒன்றா சொல்லிட முடியுமா? ஏன்னா இவர் வந்து கட்சி தொடங்கிட்டாரு, கொடியை தொடங்கிட்டாரு, மாநாடு பார்க்குறாரு. நீங்கள் விஜயையும் ரஜினியும் ஒன்றா பார்க்க முடியுமா இந்த இடத்துல? அன்னைக்கு ரஜினி இதே தான், சத்யநாராவை போட்டு 50-60 அப்போ அன்னைக்கு 50 மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் திமுக கொடி எப்படி மாவட்ட செயலாளர் கொடியை கட்டிகிட்டு போனானோ ரஜினி மாவட்ட செயலாளர் கொடியை கட்டிகிட்டு போவான். அது அப்படியே எம்எல்ஏ ஆக போகிறான்னு நினச்சிட்டு இருந்தான். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தான் பல தேர்தலில். திமுக மாவட்ட செயலாளர் யாரை போய் பார்ப்பான் முதல்ல? அனௌன்ஸ் சீட்டு வாங்கிட்டானே எம்எல்ஏ யாரை போய் பார்ப்பான்? ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் தான் போய் பார்ப்பான். ஏன் அப்பா எனக்கு வேலை செய்யுங்க, நீங்கள் சொன்னால் நீங்கள் ஜெயிச்சு, நீங்கள் எனக்கு வேலை செய்யுங்க, நான் ஜெயிச்சிருவேன். ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரோடு தான் யார்
நீங்கள் திமுக மாவட்ட செயலாளரே ஓட்டு கேட்டு போவான். இதெல்லாம் கண்ணால் பார்த்தது. ரஜினி ரசிக நான் சேப்பாக்கத்தில் எழுதி வச்சு செவத்து எழுதி வச்சிருந்து பார்த்தேன். ரஜினி ஒருக்கா வந்து திமுக ஆதரவு கொடுத்தார். அப்போ செவத்து என்ன எழுதி வச்சுருந்தான், அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர். எப்படி ரஜினி ஆதரவு பெற்ற வேட்பாளராக சேப்பாக்கத்தில் கருணாநிதி எழுதி வச்சதை நான் பார்த்தேன். அப்போது இதுதான் அரசியல். இப்போ இந்த அரசியலை ரஜினி என்ன பண்ணார், கட்சியை ஆரம்பிக்கல, கத்திரிக்காய் ஆரம்பிக்கல, பணம் ஒரு 10,000 கோடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்போ அரசியல் இருக்கு. அரசியல் விளம்பரம் என்பது பல கோடி ரூபாய் பெருமானமான விளம்பரம். இப்போ இந்த கொடியை அறிவிச்சிருக்காரு, கோர்ட்டு கண்டிப்பாக பெரிய டிமாண்டாக இருக்கும் அந்த படம். கோர்ட்டு கோர்ட்டில் காசு பண்ணுறது தான் அந்த கொடி மாநாடு இதெல்லாம். அப்போ வெறும் வெறும் மக்கள் சேவையெல்லாம் விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க? மக்களுக்கு சேவைக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு 2 கோடி ரூபா பிஎம்டபிள்யூ காரில் போனார், கள்ளக்குறிச்சிக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள், ஏதாவது பட்டியல் இருந்தால் சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சிக்கு என்னங்க பண்ணார், 50 பேர் அதாவது அந்த வீதியே செத்து போச்சு, 1-2 வீதியே செத்து போச்சு, எல்லாம் அரசாங்கமே குழி வெட்டி புதைச்சிது. 30 ரூபா சாராயம், 100 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்குற வழி இல்லாமல் 30 ரூபாய்க்கு எத்தனால் வாங்கிச்சு கூட செத்து போயிட்டான். அப்பாவும் செத்து போயிட்டா, ஆத்தாலும் செத்து போயிட்டா, ஒரு 16 வயசு புள்ள இப்போ அழுகுது, 15 வயசு தம்பி, 14 வயசு தம்பி நான் காப்பாற்றுறேன், தத்தெடுத்தாரா பிஎம்டபிள்யூவில் போய் அப்படியே ஒரு சீனை போட்டு கேமரா வெளிச்சத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துட்டார். போகும்போது பிஎம்டபிள்யூ, வரும்போது பிஎம்டபிள்யூ, ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஏசியை போட்டு போயிட்டார். என்ன கள்ளக்குறிச்சிக்கு என்னையா பண்ண, மாணவர்களுக்கு என்ன அழிலப்பர் பென்சிலு 40 நோட்டு ஒரு 500 வச்சு, நீங்கள் நோட்டு புஸ்தகத்தினுடைய விலை ஒரு 10,000 ரூபா இருக்கும், பத்திரிகை விளம்பரம் 100,000 ரூபா, பத்திரிகை திருப்புங்க. இதாக மக்கள் சேவை. மக்கள் சேவைனா எம்ஜிஆர் கொடுக்குற மாதிரி இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கை தெரியக்கூடாது, அதுதான் மக்கள் சேவை. நீங்கள் ஒரு பழைய வரலாறு, 60 வருஷத்துக்கு முந்தி ஒரு 4 பேர் கோட் சூட் போட்டு காரில் போயிருக்காங்க, போய் அவுட்டரில் எண்ணெயை குடிச்சிருக்காங்க, ஒரு வயசான பாட்டிகிட்ட எண்ணெயை குடிச்சிட்டு 100 ரூபா நோட்டை கொடுத்துருக்காங்க, சில்லறை இல்லை சில்லறை கொடுங்க, என்கிட்ட சில்லறை இல்லைப்பான்ருக்காங்க. அந்த பாட்டியை பார்த்து அந்த தொழிலதிபர்கள் நீயே வச்சுக்கிட்டான், சொன்னோடனே அந்த பாட்டி நீ எம்சிஆரான்னு கேட்டுதான். எம்ஜிஆர் சொல்ல தெரிய, எம்சிஆரா, எம்ஜிஆர்னா கொடை வல்லல், எம்ஜிஆர்னா பணம் கொடுப்பான். இப்படி தான் மக்கள் ரீச் ஆகிருந்தது. உன்னை யாருக்காக கொடுத்துருக்கியா, நீ கொடுக்கறது 10,000 ரூபா பொருள், விளம்பரம் 10 லட்ச ரூபாய்க்கு, இதெல்லாங்க அரசியல். நீங்கள் அரசியல் என்பது மக்களோடு மக்களாக வேர்வை நாக்கத்தில் இருக்கணும். நீங்கள் அரசியல் தலைவன் எப்படி இருக்கான், திருமாவளவனை நீ எடுத்துக்க, ரோல் மாடல் எடுத்துக்க. திருமாவளவன் சேரியிலேருந்து வந்தார், போட்டுக்க நல்ல வேட்டி இல்லை சட்டை இல்லை, வந்தவன் பூரா அப்படி தான் வந்தான். எத்தனை ஆண்டு காலம், ஏறக்குறைய 90லேருந்து நீங்கள் 34 34 35 வருஷமாக நீங்கள் அந்த சேரி தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் சேரி. இல்லை ஒரு கட்சியில், விஜய் கட்சியில் 1 கோடி பேர் உறுப்பினராக ஆயிருக்கிறாங்க, மாநாட்டுக்கு 40 லட்சம் பேர் வரப்போகிறாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்கள் அப்படி குறைச்சி மதிப்பிட முடியுமா? அப்படி வந்தால் அடுத்த முதலமைச்சர் விஜய் தான், அந்த எடப்பாடியும் இல்லை ஸ்டாலினும் இல்லை. மாநாட்டுக்கு 40 லட்சம் பேர் வருவாங்களா? இதுவரைக்கும் உலக ரெக்கார்டு தமிழ்நாட்டில் கூடுன கூட்டம் அதிகபட்சம் 50,000 பேருக்கு மேலே எங்கேயுமே கூடல. எவ்வளவு இதுதான், சும்மா 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம்வான், 40,000 பேருக்கு மேலே எங்கேயுமே கூடலை. 1 கோடி பேர் உறுப்பினர் ஆயிருக்காங்களே, அதுலேருந்து வர மாட்டாங்களே. பாஜகவும் எங்கள்ட 1 கோடி பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்கிறான். மிஸ்டு கால் சிஸ்டம், எனக்கு தான் மிஸ்டு கால் கொடுத்தானுங்க. நான் யாருன்னு பார்த்தேன், என்னப்பா சார் மெம்பர் ஆகுங்க, ஏப்பாலாம் ஆக முடியாதுப்பா வைப்பா, நான் மெம்பர் ஆகிட்டானுவோம், மிஸ்டர் கால் கொடுத்தாலும் மெம்பர், 1 கோடி மிஸ்டர் கால். இது இப்படி தான் விஜய். விஜய்யுடைய கொள்கை என்னென்னு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கானே சேரலை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு வாக்காளர்கள் 70% பேர், 30 பேர் ஓட்டே போடுறதில்ல, நோட்டாவை கூட அவன் போடுறதில்ல. அப்போது இந்த 70% பேர் தான் வாக்காளர்கள், 20% பேர் அதிமுகவில் இருக்கான், 23% காமிச்சிருக்கார் எடப்பாடி, அதுதான் நிரந்தர வாக்கு. திமுகவுக்கு 25% தான் நிரந்தர வாக்கு, 20 25 45, கொஞ்சம் 5 முன்னப்பின்ன 7 இறங்கும். அப்போது மீதி 70%ல 35% தான் அனைத்து கட்சியும், சீமா 8%, திருமாவளவன் 4%, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டு, வைகோ, பாமக, பாஜக, வேல்முருகன் எல்லாம் சேர்த்து அவ்வளோவே
30-35%. இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம் இல்லையா? இந்த 70%ல உன்னுடைய வாக்காளர் எங்கேயா இருக்கான் காமி? அந்த 30% இருக்கான்ல, அவன் யார் தெரியுமா? எல்லாம் பில் கிளிண்டன் மாதிரி இருப்பான். அவன் யாருக்கும் ஓட்டு போட மாட்டான். ஏன்? அவன் அறிவுஜீவி. இந்த பயல்களையெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. இந்த போலி அரசியல்வாதிகளை அவனுக்கு பிடிக்கல. அதனால் ஜனநாயகத்தை விரும்புகிறான். ஜனநாயகத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய இந்த போலி அரசியல்வாதிகளாக விரும்பலை. அதனால் அவன் பூத்துக்கே வரமாட்டேங்கிறான். 30% பேர் இருக்கான். இல்லை அதாங்கய்யா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, வர வர்றேன். இப்போ விஜய்யுடைய டார்கெட்டு, விஜய்யுடைய நீங்கள் சொல்ல 1 கோடி பேர் எங்கிருந்து வர்றான்னு கணக்கை சொல்லுங்கள். 30% ஓட்டு போடாமல் இருக்கான்ல, அவர்கள் வருகிறார்களா? இல்லை இந்த 70% ஓட்டு போடாததில்ல அனைத்து கட்சியும் இருக்கு, அதுலேருந்து வர்றாங்களா? எங்கேருந்து வர்றாங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டி இங்கே ஓடி இருக்கு. திமுக மீதுனா ஆட்சி அதிருப்தி ஓட்டுகள் இருக்கும். இடிஎம்கே இன்றைக்கு வந்து ஒரு ஜெயலலிதா அம்மையார் தோல்விக்கு அப்புறம், இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து தோல்வி. இந்த ஓட்டுகளில் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரதானே செய்யும், அதுக்கான மாற்றத்துக்கான தேடல் இருக்கதானே செய்யும். இந்த கட்சிகள்கிட்ட பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, ஒன்றியம் இருக்கான், நகரம் இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், மாவட்டம் இருக்கான், கவுன்சிலர் இருக்கான். இந்த ஆளெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் விஜய்கிட்ட சேர்கிற அளவுக்கு விஜய்கிட்ட என்னங்க அப்படி என்ன பெரிய ஈர்ப்பு இருக்கு? என்ன இல்லை, நீங்கள் இருக்கு என்ன இல்லை? கொள்கையை பார்த்தா இன்னைக்கு அரசியல் தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் தானே போய் எதிர்கட்சி வரிசையிலையோ அல்லது ஆளுங்கட்சியோ இருக்கணும். இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியல. கம்யூனிஸ்டுகளும் திருமாவோ கொள்கை அரசியல் தான் இவங்க தான் எதிர்கட்சியாவோ அதான். அப்போ கொள்கையே இல்லாமல் விஜய்கிட்ட எல்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ கொள்கையை பார்த்துருந்தா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் தானே ஆளுங்கட்சியாக இருக்கணும். இல்லை, இவங்கிட்ட கொள்கையே இல்லையே. திருமாவை விட்டுருக்கேன், திருமா தலித் அரசியலோடு முடிஞ்சு போச்சு. முழு தலித் அங்கே இருக்கான். கம்யூனிஸ்ட்கிட்ட கொள்கையே இல்லையே. கம்யூனிஸ்ட்ட கொள்கை இருந்தால் ஏன் அறிவாலய வாசலில் துண்டு போட்டு படுத்து கிடக்கிறாங்க? இந்த தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை ராஜதானியில் இந்தியாவிலே முதல்ல ஜெயிச்ச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற கொள்கையை வைக்கிறார்ல யார்? விஜய் வைக்கிறார்ல. கொள்கையெல்லாம் சரிங்க, இவர் தன்னுடைய தேர்தலில் தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை மக்கள்கிட்ட ஒரு 10 வருஷமாவது ப்ராக்டிக்கலாக காமிக்கணும். இல்லை அதான் சார், கொள்கையை வந்து இப்போ நீங்கள் படிப்பீங்க, பத்திரிகையில் இருக்கக்கூடிய நான் படிப்பேன். மக்களுக்கு அன்றாட அவங்களுக்கான பிரச்சனைகளை ஒருத்தர் பார்க்குறாரா, பேசுகிறாரா, அவ்வளோதானே பார்ப்பாங்க? அந்த டைம் லைன்குள்ளே விஜய் வரமாட்டாரா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் பார்க்குறேன். பேசுகிறேன்னா பல பேர் பேசிட்டு பல பேர் ஊருக்கு போயிட்டான். சிவாஜி பேசினாரு காணாமல் போயிட்டார், சரத்குமார் பேசினாரு காணாமல் போயிட்டார், விஜயகாந்த் பேசினாரு காணாமல் போயிட்டார், கருணாஸ் டி ராஜேந்தர் கார்த்தி இப்படி பல பேர் பேசிட்டு சினிமாக்காரன் போகிறான். நீங்கள் சொன்னவங்களாம் ஒரு பட்டியல் சார், அதை தாண்டி ஒரு உச்ச நட்சத்திரமாக விஜய் இருக்கிறார்ல, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்கிற ரசிகரா, அந்த கிரேஸ் இருக்குல்ல? இல்லை, எல்லாம் பில்டப் தாங்க. நீங்கள் 26ல கமல கமல் இவங்களுக்கெல்லாம் பாஸ் கமல் தான். உலக நாயகன், நல்ல நடிகன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ரெண்டு பதில் சொல்லுவார். ஆமாங்குவார், இல்லைங்குவார். ஆமாவா இல்லையா? ஆமாம், இதான் பதிலுங்குவார். அறிவாளி மாதிரி இருப்பார். அறிவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ எந்த கட்சியும் சீந்தலை, தெரு தெருவாக அடைகிறாரு ஒரு எம்பிசி எம்பி ஆகணும்னு. இவருக்கு கிடைச்ச ஓட்டு 4%. இந்த 4% விஜய் கிடைக்குமா 26ல பாருங்க. 26ல இந்த 4% கிடைக்குமான்னு பாருங்க சார். சரி, ஏன் சார் இன்னமும் கட்சி பேர் தொடங்கிட்டாரு, கடி அறிமுகப்படுத்திட்டாரு, ஏன் இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல? என்ன காரணம்? மாநாட்டுக்கு தான் கட்சி கொடியை விளக்கவே மாநாட்டுக்கு தான் சொல்றேன். நல்ல கேள்வி. அதாவது இவருக்கு அரசியல் அறிவு பூஜ்ஜியம், அரசியல் அறிவு பூஜ்ஜியம். 50 ரிப்போர்ட்டர் உட்காந்தானா நோண்டி நுங்கு எடுத்துருவான், அதோடு இவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதனால் எதுக்கடா நம்ம அதை போய் இப்போ ப்ரெஸ் மீட்டை வச்சுக்கிட்டு எதா குண்டக்கு மண்டக்கு கேட்பான். நம்ம என்னத்தை சொல்கிறது? சினிமா நல்லா டான்ஸ் ஆடுவோம், நல்லா ஃபைட் பண்ணுவோம், பிரபுதேவாவோட நல்லா ஆடுவோம். இதுதான் நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். சினிமா தான் நமக்கு தெரியும், சினிமா தான் நமக்கு சாப்பாடு. அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம பேப்பரும் பார்க்குறதில்ல, டிவியும் பார்க்குறதில்ல, அம்பேத்கரும் தெரியாது, பெரியாரும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது பூரா கோடம்பாக்கம், அவர் வீடு இருக்கிற ஏரியா பழைய அதை நீலாங்கரை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச அரசியல். இதில் உள் ஒதுக்கீடுலேருந்து வருவான், ரிசர்வேஷனை கேட்பான், கிரிமி லாயரை கேட்பான். இப்போ அதிகமாக ஓடிட்டு இருக்கிறது ரிசர்வேஷன் தான் ஓடுது. இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே நோண்டி நோண்டி கேட்டான்னா
உள்ளு ஒதுக்கீடு அருந்ததிரி 3% ஆதரிக்கிறதுங்க. அருந்ததிரி யாருன்னே தெரியாது, 3% எங்கே இருக்குன்னே தெரியாது. ராமதாஸ் 10.5% கேட்குறாரு அப்படின்னா ராமதாஸை தெரியுமே வர 10.5 தெரியாது. நமக்கு இப்போ ராத்திரி 11:30 தான் படுக்க போவோம், அதுதான் தெரியும். இதெல்லாம் பேருந்த அரசியல்வாதி திருமாவளவங்கிட்ட விட்டால் நீங்கள் இப்போ பிசிறி பின்னெடுப்பார். இதில் 10% கூட விஜய் தெரியாது. ரஜினியை இங்கே எங்கே போனார், தூத்துக்குடி போனார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட பார்க்குறக்கு. சமூக உறவை உள்ளே போந்து சுட்டு விட்டானாரு, சமூக உறவதி உள்ளே போந்து சுட்டு விட்டானாரு. மக்கள் போராட்டம் சமூக உறவதினா, ஒரு பேஷண்ட் படுத்துருந்தான் ஆஸ்பத்திரியில், போய் தம்பினார், நீ யாரியா, நீ யாரியா, நீ ரஜினியை பார்த்து ஒரு பேஷண்ட் கேட்டான். பார்த்தீங்களா ரஜினி என்ன பார்த்துல, நீ யாரியா, போயா வெளியே, அவரால் வெளியே வந்துட்டார். இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். ரஜினி 150 கோடி ரூபா 500 கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தான் பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் படுத்துட்டு, நீ யாரியா, எங்கே வந்த, நீ முதல்ல யாருன்னு சொல்லு, நான் இதுதான் அரசியல். அப்போது ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறவன் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுவான், தமிழ்நாட்டில் சர்வதேச அரசியலை பேசுவான், பூகோள அரசியலை பேசுவான், விஞ்ஞான அரசியலை பேசுவான். விஜய்க்கு என்ன தெரியும், நீலாங்கரையில் கொட்டிவாக்கத்தில் பங்களாவில் பண்ணை வீட்டில் வர சினிமாக்காரன் 10 ஆள் தான் தெரியும். அதனால் அரசியல் என்பது லெனின் தான் சொல்லுவார், புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல, அது இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கத்தி, எதிரியை ஏற்றலான்னு போனால் அது ஓவயத்தில் ஏறிடும், குடல் வெளியே வந்துடும். அதனால் புரட்சியோடு விளையாடாதீங்கன்னு சொல்லி லெனின் சொல்வார். நான் சொல்கிறேன், அரசியலோடு விளையாடாதீங்க. தமிழ்நாடு அரசியல் களம் கடுமையான அரசியல் களம். பல பெரியார்கள் இருக்காங்க, தாடி இல்லாத பெரியார் ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, நம்ம ஆரிச்சாமி எல்லாம் இருக்காரு. ஆரிச்சாமிகிட்ட அரசியல் கேட்டுக்கியா, ராமகிருஷ்ணன் கிட்ட கேட்டுக்க, குளத்தூர் மணிகிட்ட கேட்டுக்க. இவர்கள் எல்லாம் நடமாடுகிற பெரியார். நீ பெரியார உனக்கு யாரும் தெரியல, காமராஜர் தெரியல, யாரை தெரியுது, அண்ணாவை தெரியுது. அண்ணாவை யார்கிட்ட வேலைக்கு கணக்கு பிள்ளையா இருந்தார் பெரியார்கிட்ட, அந்த பெரியாரை தெரிஞ்சிருக்கும் நீ. இந்த காமராஜை பற்றி உனக்கு எந்த அறிவுமே இல்லை. காமராஜர் ஆட்சியை தான் கொடுக்குறன்னைக்கு வரை சொல்லிட்டு இருக்கா தமிழ்நாட்டில், எவன் வந்தாலும். அப்போ உனக்கு காமராஜரை தெரியல, கவி காமராஜனை தெரியும், எது கவி அதனையும் அவனையும் தெரியாது நினைக்கிறேன். அப்போது காமராஜரும் பெரியாரும் தான் தமிழ்நாடு இந்த பூமி தோண்டிய காலத்திலிருந்து பேசுபொருளாக இருக்கக்கூடியவர்கள். தந்தை பெரியார், இந்த பக்கம் காமராஜர், வர்றேன். ரெண்டு பேருமே பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கே ஒதுங்கலை, இரண்டு தலைவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு கூட ஒதுங்கலை. ஆனால் பல்கலைக்கழகங்கள் கட்டுகிற பொழுது பல்கலைக்கழக சுவர்களில் பெரியாருடைய புத்தகங்களும் காமராஜை பற்றிய புத்தகங்களும் தான் ஆய்வுக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கே போகாத காமராஜையும் பெரியாரையும் படிக்காம ஒருத்தர் பிஹெச்டி பண்ணாமல் வெளியே வர முடியாது. இதை தெரிஞ்சியா, வடக்கே அம்பேத்கர், வடக்கே அம்பேத்கர் அந்த மக்களுக்கு ஊதா கலரை சொல்லி கொடுத்த அம்பேத்கர், அம்பேத்கர் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சது அண்ணா துறையும் எம்ஜிஆர் தான். உனக்கு உடைய தொழில் ரீதியாக ஒரு சினிமாக்காரரு, சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுன அண்ணா துறை. அப்போது உன்னுடைய அரசியல் அறிவு சூன்யம், இதுதான் தெரிஞ்சிருக்கு. கேளுங்க, இல்லை அதான் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் திமுகவுக்குள் சில அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கு. நேற்று கண்டிப்பாக மாலையெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அமைச்சரவை மாற்றம் முதல்வருடைய அமெரிக்கா பயணத்துக்கு முன்னாடியே நடக்குமா, இது இப்போ தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன? அமைச்சரவை மாற்றமே கிடையாதுங்க, யாருங்க சும்மா கிளப்பி விடுறது. அமைச்சரவை மாற்றம் நடந்ததுன்னா ஆட்சியை கவுந்து போயிடும், ஆட்சியை பெரிய குழப்பம் வந்துடும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. முட்டாள் மூடர்கள் இதை கிளப்பி விடுற செய்தி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த அமைச்சரை மாற்றுவீங்க, யாரையும் மாற்ற முடியாது. அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய முதலமைச்சராக இருக்கான் ஒவ்வொருத்த மந்திரி. துறைமுகம் மாற்றிடுவீங்களா, வேலூரில் கட்சி நடத்திடுவீங்களா, நேருவை திருச்சியில் மாற்றி கட்சி நடத்திடுவீங்களா திருச்சியில்? ஏவா வேலூர் 5 மாவட்டத்துக்கு அந்த ஆள் தான் முதலமைச்சர். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செஞ்சி, இப்படி 5 மாவட்டத்துக்கு வேலை இல்லைன்னா கட்சியே இல்லை. துரைமுருகன் இல்லைன்னா வேலூரில் கட்சி இல்லை, நேரு இல்லைன்னா கட்சி இல்லை, ஐபிஎல்லாம் திண்டுக்கல் பக்கம் போகவே முடியாது. இப்படி திமுகவோட 35 அமைச்சரும் 35 முதலமைச்சர். முதலமைச்சர் யார் வேணால் வரலாம்,
35 அமைச்சர்களை மாற்றவே முடியாது, மாற்றுவதற்கான வரலாறே கிடையாது. இல்லை, ஏற்கனவே முதல்வர் வந்து பேசியிருக்காங்க கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்யணும், சில அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டு புதியவர்கள் சில பேரை கொண்டு வரணும், அதோடு சேர்த்து தான் உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு, அதாவது துறை முதலமைச்சர் வழங்குறதுன்னு சொல்லி ஏற்கனவே பேசப்பட்டது தானே. இது உதயநிதியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக இளைஞர்களை மாவட்ட செயலாளர் ஆக்குற பிளானு தான் வச்சுருக்காரு. என்னென்னா 234 தொகுதிகள், 34 தொகுதிகளுக்கும் 2 சட்டசபை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதில் உதயநிதியுடைய ஆதரவாளர்கள் ஒரு 50 மாவட்ட செயலாளர் வந்துடுவான். இதுதான் திமுக வச்சிருக்கிற பிளான். இது இதை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், மாவட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் இப்போ அங்கே ஓடுது. இப்படி பண்ணிட்டா திமுக உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இதுதான் இப்போ உள்ளே நடக்கிற உட்கட்சி மாற்றம். இதில் அமைச்சரவையெல்லாம் மாற்றினா அமைச்சர்கள் பூரா எதிராக திரும்பிடுவான், திமுகவில் ஸ்டாலின் சமாளிக்கவே முடியாது, உதயநிதி ஓடியே போயிடுவார். அதனால் அதற்கான வாய்ப்புகள் அமைச்சரவை மாற்றம் என்பது நீங்கள் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அப்படி தகவலே வரலையே அமைச்சரவை மாற்றமானு கேட்குறான் நிருபர், எனக்கு அப்படி தகவலே வரலையேன்ட்டு சொன்னாரா. இதுதான் அண்ணாதிமுகவில் என்ன நடக்குதுன்னா, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூரா வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்கான். வேலுமணி கோடி ஓடியாக கொடுக்குறான், ஏன் இப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும், 150 குண்டு பொழுப்ப 15,000 போட்டு எடுத்து 1,00,000 கோடியை தேடி வச்சிருக்கான் வேலுமணி, 1,00,000 கோடியை தேடி வச்சிருக்கான். இத எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட கூட்ட முடியல, பயந்துக்கிறாரு. ஏன் மாவட்ட செயலாளர் கூட வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்கான், ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு பூரா கோடி ரூபாயை சாதாரணமா கொடுக்குறான். எடப்பாடி சொல்கிறாரு, சத்தியமாக நான் ஆட்சிக்கு வந்தால் பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டேன், நீங்களே திண்டிக்கலாம், நீங்களே கொள்ளையடிச்சிக்கலாம், அதனால் தயவுசெய்து என்னை கவுத்துறாதீங்க. யார் எடப்பாடி கெஞ்சிறார், எடப்பாடிட்ட வேலுமணி அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு, இன்னொரு 2 எடப்பாடி வேலுமணி, அதனால் அங்கே உள்கட்சி தகராறு அப்படி இருக்குது, திமுகவில் உள்கட்சி தகராறு இப்படி இருக்குது. திமுகவும் அதே அஸ்திரத்தை எடுக்குது, எது 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இதே தான் எடப்பாடி எடுக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்களை டம்மி ஆக்கணும்னா 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். எதுக்காக இப்போ இந்த பிளானிங்க்கு வராங்க? மாவட்ட செயலாளர் கட்டுப்பட மாட்டேங்கிறான், எங்கே அண்ணாதிமுகவிலையும் அண்ணாதிமுகவில் பூரா வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடுறான், இங்கே திமுக மாவட்ட செயலாளர் பூரா மந்திரியாகி உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள், அங்கே எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? வேலுமணி கட்டுப்பாட்டில். வேலுமணி கோடி கோடியாக கொடுக்குறான் மாவட்ட செயலாளருக்கு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடியால் கூட்ட முடியல, கட்சி யார்கிட்ட இருக்கு? வேலுமணி இருக்கு. இப்போ அது அந்த காரணத்தால் தான் உதயநிதி அவர்களுடைய துணை முதலமைச்சர் பொறுப்புங்கிறது தள்ளி போகிறதுக்கான காரணம். அதுதான் காரணம், அதுதான் காரணம். அமெரிக்கா போக வரைக்கும் அமைதியாக ஓடும், அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துவார், அதிகப்படுத்தினா இளம் மாவட்ட செயலாளர் வந்துடுவான், வந்தால் அவர் யார் கட்டுப்பாட்டில் இருப்பான்? உதயநிதி கட்டுப்பாட்டில். இதுதான் அண்ணாதிமுக திமுக அரசியல். இல்லை அதான் சார், இப்போ முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணம் வெளியில் ஒரு காரணங்கள் பேசப்படுது, முதலீடு இருப்பதற்காக போகிறாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, உண்மையாகவே முதலமைச்சருடைய இந்த பயணத்துக்கு என்ன காரணம் சார்? ஏங்க அவர் அமெரிக்காவில் போய் மருத்துவ பரிசோதனைங்கிறாரு, அதை ஏங்க விமர்சனம் பண்ணுறீங்க? நம்ம முதலமைச்சர் 100 வாழ வேண்டாமா? யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருக்கட்டுங்க, 100 வாழலாமா வாழக்கூடாதா? ஜெயலலிதா நம்ம 100 வாழ்ந்துருக்கணும்னு வருத்தப்படுறோமா இல்லையா? அவன் வந்தம்மா மரணம் வருத்தப்படுறான், எல்லா மக்கள் வருத்தப்படுறான், எம்ஜிஆர் 100 திமுக காரை கூட வருத்தப்படுறானா இல்லையா? சீக்கிரம் போயிட்டாரியா? 100 வாழ்ந்துருக்கணும். கருநாடு இன்னும் 5 வாழ்ந்துருக்கணும், 95 போயிட்டாரியா? பெரியார் 5 இந்த நாடு சேவை பண்ணிருக்க மாட்டாரா நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதானே தமிழர் பண்பாடு. அதனால மருத்துவத்துக்கு போறாரோ முதலீடோ அவர் போறாரு, விடுங்க, அது விமர்சனம் பண்ணக்கூடாது, அது அரசியலா பார்க்கக்கூடாது, அரசியலா பார்க்கக்கூடாது. ஒரு மனிதன் மருத்துவ சோதனை இருக்கலாம், இல்லைங்க அவருடைய சொந்த உடல் ரீதியான ஆலோசனையாக கூட இருக்கலாம், அதை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. அதான் சார், இப்போது விஜயோடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது நான் கொடியை இன்னும் பார்க்கல அப்படின்றாரு. விஜயோடைய அரசியல் ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக திமுக பார்க்குதா? நீங்கள் ஓட்டு பிரியுது இல்லை, நீங்கள் உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்துறாங்க திமுக. இதில் விஜய் வந்துட்டாருன்னா நீங்கள் அது சினிமாத்தனமாக கூட்டம் கூடும்,
கருணாநிதியுடைய கனவு எப்படி கலைஞ்சது, எம்ஜிஆரால் கலைஞ்சது. அதனால் விஜய்யுடைய அரசியல் என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருடல் தான். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.